ஓடிஎஸ்எம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஓடிஎஸ்எம் மூலமா இந்த தமிழ்நாடோட பாரம்பரிய உணவுகளை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுமே மஸ்கட்ல நம்ம அயல் நாட்டுல இருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊர்லன்னா எல்லா ஃபங்க்ஷன் ஈவெண்ட்லாம் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தமிழ் மக்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதே நிஜமாவே ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியமான இவ்வளோ உணவுகளை, நம்மளுக்கு தெரியாத உணவுகள் கூட நிறைய உணவுகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்குமே அடுத்ததை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம ஊர்லலாம் போனோம்னா இதை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் நான் சொல்லுங்க. உங்க பேரு? என் பேரு டெசிமா பானு. கத்திரிக்காய், சிதம்பரம் கத்திரிக்காய் குஸ்து பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் அரிப்பு வரும் இது வரும் சொல்லுவாங்க, ஆனா அப்படி கிடையாது. உடம்பு வந்து இளைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட ரொம்ப நல்லது. இதுல விட்டமின் சி இருக்கு, எல்லா நோய்களுக்கும் ரொம்ப நல்லது. பாத்துக்கோங்க, கத்திரிக்காய் சாப்பிடுங்க. என் பேர் சசிப்ரியா. நான் வந்து சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி, பட் இங்க இருந்து வர்றது சுகார்ல இருந்து. நான் வரேன் இந்த பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. இதுக்காக சுகார்ல இருந்து வந்திருக்கேன் நானு. என்னோட வந்து டாபிக் என்ன, சென்னை சிக்கன் பிரியாணி. சோ அதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே வந்ததில், எல்லாரும் தமிழ் மக்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஓட்டிசம்க்கு என்னோட ரொம்ப நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க, உங்கள் பேர்? என் பேர் ரஹ்மான். நான் சென்னை பேசிக்லி. என் ஒய்ஃப் சல்மா, அவங்க சேலம். கன்னியாகுமரி டிஷ்ல வந்து உங்களுக்கு மீன் குழம்புல என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க? நார்மல் மீன் குழம்புக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? நாங்க வந்து அந்த மல்லி மிளகு எல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் செஞ்சிருக்கோம். பிகாஸ் நான் கன்னியாகுமரி கிடையாது, நான் சேலம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு வந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா அதிகமான காரமெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, தேங்காய் அதிகமாக இருக்கும். தேங்காய், ஆமாம், தேங்காயும் சேர்த்து காரம் கம்மியாக தேங்காய் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் கன்னியாகுமரி மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் சாப்பிட்டது இல்லை. இவங்க ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஓடிஎஸ்எம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நல்லது, மகிழ்ச்சி. தேங்க்யூ.
கண்ணாடி முதல்ல எல்லா டிஷ்ஷுமே எக்ஸலண்ட். பட் எல்லாத்தையும் ஒரே நாளில் கொடுத்ததால ரசித்து சாப்பிட முடியல. எல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அது பிடிச்ச ஏரியா, நான்வெஜ் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வர்றதுனாலும் டக்குன்னு பேர்